கொரோனா வைரஸ் தொற்றை 2 ஆண்டு காலத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய தொற்று கொரோனா என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் கெப்ரியாசிஸ் கூறியுள்ளார். கடந்த 1918 ஏற்பட்ட வைரஸ் தொற்றை விட கொரோனா தொற்று வேகமாக பரவ உலகமயமாக்கல் அனுமதித்துவிட்டது என அவர் மேலும் கூறினார். தற்போது நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கும் சூழ்நிலையில் நாம் ஒட்டுமொத்த முயற்சிகள் மேற்கொண்டால் 2 ஆண்டுக்குள் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் அவசர நிலை பிரிவு தலைவர் டாக்டர் மைக்கேல் ரியான் கூறுகையில், கடந்த 1918 ஏற்பட்ட தொற்று உலகம் முழுவதும் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அது பரவிய முறை கொரோனாவை போல் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். பெருந்தொற்று நோய் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவடைய வேண்டும், ஆனால் கொரோனா வைரஸ் பரவல் அதுபோல் இல்லை என்றும் ரியான் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.